கருணாநிதி குடும்பம் என்றாலே வாரிசு குடும்பம், கருணாநிதி குடும்பம் என்றாலே வாரிசு குடும்பம். கருணாநிதி, அதற்கு பிறகு திரு ஸ்டாலின், அதற்கு பிறகு இன்றையும் உதயநிதி அறிவித்து விட்டார். இரண்டு நாளுக்கு முன்பு திரு ஸ்டாலின் பேசினார், என் குடும்பத்தைச் சேர்ந்தவர் எவரும் அரசு ஈடுபட மாட்டார் என்று சொன்னார். அதையெல்லாம் இன்றைக்கு மறந்துவிட்டு மக்களை ஏமாற்றி இன்றைக்கு இந்த தந்திரத்தின் வாயிலாக வாரிசரசு இல்லை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார் திரு ஸ்டாலின் அவர்கள். இன்றைக்கு கருணாநிதி குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், அதை இந்த வாரிசரசுக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. திரு கருணாநிதி அவருக்கு ஸ்டாலின் வரணுமா, ஸ்டாலின் உதயநிதி வரணுமா, ஏன் பழனிசாமி இருக்கிற ராமசாமி குப்புசாமி வந்தா ஏத்துக்க மாட்டாங்களா? அதற்கு வாய்ப்பே இல்லை. என்னை போல 1000 பழனிசாமி இருக்கிறார், 1000 ராமசாமி குப்புசாமி சின்னசாமி இருக்கிறார். இன்றைக்கு எதிர்காலத்திலே யார் நாட்டு மக்களுக்கு நன்மை செய்கிறாரோ அவர்கள் தான் உயர்ந்த பதவி வர முடியும் என்பதை இந்த தேர்தல் வாயிலாக நிரூபித்து காட்டுங்கள். வாரிசு அரசுக்கு முட்டுப்புள்ளி வையுங்கள். இன்றைக்கு சர்வாதிகாரமாக செயல்படுவார்கள் அவர் குடும்ப கட்சி. அந்த குடும்ப கட்சி வந்துவிட்டால் அதெல்லாம் அதிகாரம் மையமாக இன்றைக்கு வந்துவிடும். அதே அந்த குடும்பத்திலே பல பேர் இன்றைக்கு அதிகார வர்க்கம் இருக்கிறார்கள். திரு ஸ்டாலின், உதயநிதி, திருமதி கனிமொழி, தயாநிதி மாறன், இப்படி பல பேர் அதிகாரத்துக்கு வந்து மக்களை மாற்றி வலித்து விடுவார்கள். திராவிட முன்னேற்ற கழக அரசு என்று சொன்னாலே அது ஒரு அராஜக அரசு என்று மக்கள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். திராவிட முன்னேற்ற கட்சி என்றால் ஒரு அரா